எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து நேற்று ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் குளோபல் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு நேற்று. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டு நேற்று கேண்டிலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூலிஷ் மோடில் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டு மார்க்கெட்டு. நேற்று ஆல்மோஸ்ட் 16500 க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட்டு இன்னைக்கு 16300 வந்து ஓப்பன் ஆகுது. 200 points கேப் அப். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. டைரக்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணி ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லைன்னா அட் த மணியில் செல் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப காண்டா இருக்கும்னே சொல்லலாம். கஷ்டமா இருக்குன்றதோட காண்டாயி போயிடும். ஸோ பொசிஷன் அப்படி இப்படி எதா பண்ணி லாஸ் இல்லாமல் எடுத்துட்டு வந்துடலாம். பட் அது கொடுக்குற ப்ரெஷர் எவ்வளோன்றது வந்து அது சொன்னால் யாருக்கும் புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு யாராவது புட் ஆப்ஷன்லாம் ரொம்ப க்ளோஸாலாம் ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ரியலி ரொம்ப பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அந்த லெவலில் 200 points, அதான் வெள்ளிக்கிழமையில கேப் டவுன். ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு உருப்படாத நாள் அப்படின்னாலே அது வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமையில கேப் டவுன் ஆகிறது வந்து கொஞ்ச நாளாக கம்மியாகவே இருந்துச்சு. ஒரு ஒரு மாதமாக அந்த பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு வெள்ளிக்கிழமையில கேப் டவுன் ஆகிறது இல்லாமல். பட் இன்னைக்கு ஒரு நல்ல கேப் டவுன் கொடுத்துருச்சு. பட் மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்து பெரிய அளவில் எந்த சைடும் டைரக்ஷன் எடுக்கல அப்படின்னு தான் சொன்னோம். மார்க்கெட் அப்படியே ஸ்லைட்டாக ஆடிக்கிட்டு சின்னதாக டவுன் சைடில் போச்சு. ஸோ டவுன் சைட் பயாஸில் பட் அப்படியே போச்சு. பெரிய அளவில் இன்றைக்கி மார்க்கெட் எந்த சைடும் ஒரு மொமெண்டம் கொடுக்கல, வாலட்டிலிட்டியும் இல்லை. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமையில் கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் ட்ரெண்டு பிடிக்காமல் போகுதுன்றது ரொம்பவே நார்மலே கிடையாது. யூஸ்வலாகவே வெள்ளிக்கிழமை கேப் டவுன்லாம் ஆச்சுன்னா டவுன் சைடில் மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் ஸ்பைக்லாம் பலத்த ஸ்பைக் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கிளியராக மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகணுமோ அப்படி தான் மூவ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஷார்ட் அடிச்ச ஆப்ஷனோட டெல்டா வந்து 10 டெல்டா. ஸோ அப்போதைக்கு மார்க்கெட்டு நான் 310 இருக்கும் போது போட்டேன். 16 310 இருக்கும் போது 16 ரூபாய்க்கு சம்திங் செல் பண்ணேன். மார்க்கெட்டு 110 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. என்னோட ஆப்ஷன் ஏறினதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஏறலை. ஒரு 5.5 பாயிண்ட் தான் ஏறிச்சு. ஸோ 5.5 பாயிண்ட்ன்னும் போது ரொம்பவே கம்மி தான். 10 டெல்டாவுக்கு 5.5 பாயிண்ட் ஏறுதுன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ப்ரீமியம் ஸ்பைக்லாம் எதுவும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் பெருசாக மூவ் ஆகிற மாதிரி ரியாக்ஷனே இல்லை ப்ரீமியமில். பட் இந்த விக்ஸ் வந்து லைட்டாக ரியாக்ஷன் கொடுக்குது. பட் இந்த விக்ஸ் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து மந்த்லி ஆப்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குது. பட் வீக்லி ஆப்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய மூவ்லாம் டவுன் சைடில் வரப்போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 16000 கீழே தாண்டாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு பெரிய மூவ் எதுவும் கொடுக்கல. சின்னதாக டவுன் சைடில் தான் போச்சே தவிர வாலட்டிலிட்டிலாம் ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி ஆப்ஷன் செயினை பார்த்தாலும் புட் ஆப்ஷனை க்ளோஸில் ரைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா பயம், ஒரே காரணம் தான் பயம் தான். எப்போ இது டவுன் ஆகும்னு தெரியாது, அதனால் அவ்வளோ ரைட் பண்ண ஆள் இல்லை. பட் ஓவராலாக பொசிஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி வைஸ்க்கு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து 16200 இருக்குது, 16000 இருக்குது நல்ல புட் ரைட்டிங்கு. ஆனால் கால் ரைட்டிங் வந்து 16300 வி அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 16500 அடித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அடித்து வச்சுருந்தா எப்பயுமே நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலாகவே நல்ல கால் பில்ட் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு மூவ் ஆச்சுன்னா அவங்க அன்வைண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மார்க்கெட் போவோம். ஷார்ட் கவரிங் மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டா போவோம். அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும் ஒரு ஃபாஸ்ட் மூவுக்கு. இந்த மாதிரி இருக்கிறது நல்லதுதான். பட் ஆனா இவனுங்க அடிச்சதை பார்த்தா ரொம்பவே க்ளோஸா வந்து அடிச்சிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டேடல்னு பார்த்தா கம்ப்ளீட்டா எல்லா ஸ்டேடலுமே வந்து 200ல தான் இருக்கு, 16200ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேடல் வந்து 16300ல இருக்கு. பட் ஓவராலா அங்க எக்ஸ்ட்ரா கால் ரைட்டிங்கும் நேக்கடாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் கொஞ்சம் மேல போச்சு அப்படின்னா இந்த கால் ரைட்டர் எல்லாம் இங்க புட் ரைட்டிங் நல்லா ஆக்கி ரைட் பண்ணி காலோட புட்டு அதிகமாக ஆக்கிடுவாங்க. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் ரேஞ்சை வந்து 16000 to 16400 தான். எந்த சைடு மேலே போதோ அதுக்கு மேலே தான் போவோம். ஸோ யூஎஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு அவுட்கம் இருக்குது மீட்டிங்க்கு அப்புறம் ஃபெட்டு. ஸோ அந்த அவுட்கம்முக்கு அப்புறம் ஏதாவது பெரிய சேஞ்ச் இருக்கும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் சேஞ்ச் எந்த சைடில் அப்படின்லாம் தெரில. என்னை பொறுத்த வரையும் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுறது ப்ரீமியம் காமிக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா அப் சைடில் தான் போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், நம்ம எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியும். அது தப்பாக கூட போகலாம். 100% தப்பாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சிக்கினா போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு கேப் டவுன் ஆனாலும் நான் பெரிய அளவில் லாஸ் பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் பிரேக் ஈவன் வந்து 16600 கிட்ட இருக்கு, 16580 சம்திங் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஓவராலாக இன்னைக்கு பொசிஷன் என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு நான் டவுன் சைடில் மட்டும்தான் பொசிஷன் எடுத்தேன். டவுன் சைடில் பொசிஷன் எடுத்ததுக்கு கம்ப்ளீட் காரணம் என்னென்னா மார்க்கெட் ரிகவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் 16,610 இருக்கும்போது பொசிஷன் காலில் ஓப்பனிங்லேயே எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனானே ஒரு 47 செகண்ட்லேயே பொசிஷன் எடுத்துட்டேன். என்னோடய கம்ப்ளீட்டு வியூவே அப்சைடு மார்க்கெட் போகும் அப்படின்ட்டான். பட் மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே நடக்கலை, ஆப்போசிட்டாக போயிடுச்சு. பட் ஆப்போசிட்டாக போனாலும் எனக்கு எந்த இம்பாக்டும் இருக்கக்கூடாதுன்றது தெரியும். அதனால் மட்டும்தான் நான் பொசிஷனை ரொம்பவே லாங்கில் எடுத்தேன், கிட்ட எடுக்காமல். ஸோ பொசிஷன் எங்கேருந்து எங்கே எடுத்தோம்னா 15900 டு 15700 தான் எடுத்தேன். ஸோ பொசிஷன் எடுக்கும்போது 37 ரூபாய்க்கு 600 குவான்டிட்டி பை பண்ணிவிட்டு 16.58 ரூபாய்க்கு 1800 குவான்டிட்டி. ஸோ 1:3 ரேஷியோவில் மட்டும்தான் இந்த ஒரு இது மட்டும்தான் ஸ்ப்ரெட் மட்டும்தான் போட்டேன். ரேஷியோ ஸ்ப்ரெட்டு கால் சைடில் நான் போட்டிருந்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் கால் சைடில் எனக்கு தெரிஞ்சு 13 பாயிண்ட் கிட்ட டிகே ஆச்சு. பட் நான் எதுவும் டிகேவை இது வரையும் கேப்சர் பண்ணல, நான் பொசிஷன் போடாதனால அது எல்லாமே மிஸ்ஸு தான். ஸோ கால் சைடில் நான் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால சொல்கிறேன். பட் பொசிஷன் போட்டிருந்தா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட்லேயே வந்திருக்கும் நான் கால் சைடில் பொசிஷன் எடுத்திருந்தா. பட் நான் வந்து அப் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் பெரிய மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் கரெக்டான டைரெக்ஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை பொசிஷன் எடுக்கலை. பட் நான் கம்ப்ளீட்டாக ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம் நான் பொசிஷன் எடுக்காதனால. பட் அது வந்து மண்டே வந்து தெரிஞ்சிடும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ஸா இல்லை நான் வந்து டிசிஷன் கரெக்டான்றது இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி மார்க்கெட் மண்டே கீழே வந்துட்டாலும் என்ன ஒன்றா நடக்கலாம். ஸோ இப்போதைக்கு வரையும் இந்த பொசிஷன் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், வேறு எந்த பொசிஷனுமே எடுக்கலை. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு பெருசாக வெயிட்டாக மூவ் ஆகுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பொசிஷனை அப்ஸ்ட்ராலையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி தான். பட் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஒரு 7,000 ரூபாய் கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்கலனா கூட மார்க்கெட் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் கீழே வந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 7,000 ரூபானா கிடைக்கும். இப்போதைக்கு வந்து எம்டிஎம் லாஸ் ஒரு 1100 ரூபாய்க்கிட்ட எம்டிஎம் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி கேபிட்டலும் நான் பெரிய அளவில் டிப்ளாயே பண்ணல, கேபிட்டல் வெறும் 15 லட்சரூபா தான் டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நான் 40% கேபிட்டல் கூட 45% கேபிட்டல் தான் டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் வந்து இந்த வாரம் ட்ரேடிங் வந்து பெரிய அளவில் இன்னும் டிப்ளாயே பண்ண ஆரம்பிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் ஒரு பாதி கேபிட்டலு தூங்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து தூங்க வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நல்லது தான் நினைக்கிறேன், ஏன்னா மார்க்கெட் ஏதோ ஒரு சைடில் பெருசாக மூவ் கொடுக்க போகுது. அதனால் வந்து பொறுமையாகவே ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். பட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண முடியாமல் தப்பான டைரெக்ஷனில் இருந்தாலும் சின்ன சின்ன ஐடியா வச்சுருக்கேன், பட் பார்க்கணும் எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் நம்ம சைடு இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நாளைக்கு நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து கீழே வந்துருச்சுனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இதை இங்கேத்திக்கு பிளாக் பண்ணுறதா இல்லை ரைட் சைடில் பிளாக் பண்ணுறதான்றது தான் யோசிக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 16,000க்கே வந்துருச்சு அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக ரைட் சைடில் மார்க்கெட்டு திரும்பிச்சுன்னா ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு அயன் ஃப்ளையை போட்டுடலாம்னு இருக்கேன். ஸோ அயன் ஃப்ளையை போட்டுட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சைடில் கம்ப்ளீட்டாக அயன் ஃப்ளை இல்லை பட்டர்ஃப்ளையை கூட போட்டுக்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளையாக போடுறேன்னா நான் கால் சைடில் பட்டர்ஃப்ளை போட்டுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஓடிஎம் கால்ஸை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1600லேருந்து அதுக்கப்புறம் 300ல டபுள் குவான்டிட்டி செல் பண்ணி திரும்பி 400ல பை பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக பட்டர்ஃப்ளை மாடலுக்கு வந்துடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் சொன்னோன்னு புரியறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1600க்கு மார்க்கெட் போச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு 10 லாட்டே போடுறேன், பெருசாலாம் போடல. ஸோ 10 லாட்டு பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20 லாட்டு செல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பட்டர்ஃப்ளை மாடலாக போட்டு ஓப்பனாக கூட விட்டுக்கலாம் மேல் சைடில் வேணாம் அப்படின்னா. இது ஆக்சுவலி பட்டர்ஃப்ளைன்றதோட இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரேஷியோ. இதை வந்து நான் பட்டர்ஃப்ளையாக மாற்றணும் அப்படின்னா நான் வந்து இதை பை பண்ணணும். இப்படி நான் மாற்றினேன் அப்படின்னா மார்க்கெட்டு கீழே போயிடுச்சுன்னா இன்கேஸ் ரிவர்ஸ் வாங்கிடுச்சுன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, அதே மாதிரி கம்ப்ளீட்டாக எஜ் ஆகிடும். ஸோ இது வந்து மார்க்கெட் இன்கேஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம், ரிவர்ஸ் ஆகாமல் டவுன் போயிடுச்சுன்னா ஆப்போசிட் சைடில் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி இந்த ஒரு முக்கோணத்தை ஏற்றி இறக்கிடலாம். இன்கேஸ் மார்க்கெட் இன்னும் கண்டினியூவே ஆகுது இதுக்குள்ளேயே வந்து இன்னுமும் கீழே போகுதுன்னா திரும்பி இந்த சைடில் புட்டில் இதை அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இது இன்னும் கீழே போகுது அப்படின்னாலும் புட்டில் இன்னொரு மேடு இந்த சைடில் ஏற்றி இறக்கலாம். அதை வந்து புட் ஓடிஎம் வச்சு தான் ப்ளே பண்ணணும். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மேடு
ஏத்தி இறக்கணும் அப்படின்னும் போது ஓடிஎம்ஸை வச்சு தான் ப்ளே பண்ணணும். அப்போ தான் நம்மளோட காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மணியோ அந்த மணியோ வச்சு ப்ளே பண்ணும்போது காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸை அடிக்க ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா டீப் இந்த மணியில் போயிட்டு ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ கான்செப்ட் வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லாத கான்செப்டே கிடையாது. சின்ன ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான், எவ்வளோ டெபிட் கொடுக்குறோம் எவ்வளோ ஒரு கிரெடிட் கொடுக்குறோன்றது மட்டும்தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கையிலேருந்து எவ்வளோ போகுது, கைக்கு எவ்வளோ வரப்போகுது, அவ்வளோதான். இந்த கான்செப்டை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எல்லாம் எப்படின்னு. இப்போதைக்கு பொசிஷன் இப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ மண்டே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷனை ரெடியாக வச்சுப்போம். ரெடியாக வச்சுப்போன்றது ஒரு பிளான் வச்சுப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான். அந்த சுச்சுவேஷனுக்கு மைண்ட் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான். அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடிஎஃப் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ கோல்டு இடிஎஃப் நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஆக்சஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி என்னால் இந்த ஆக்சஸை பிளேஜ் பண்ண முடியல, ஏன்னா ப்ரோக்கரேஜ் த்ரெஷோல்டை மீட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை வெரிஃபை பண்ணாமல் பை பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை செல் பண்ணிட்டு திரும்பி நான் கோல்டு பீஸ் வாங்கினேன். ஸோ ப்ரோக்கரேஜ் லிமிட் இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பிளேஜ் பண்ணணும் திரும்பி. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாரத் பாண்ட் வாங்கி வச்சிருக்கேன், 2030 இது வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி 2030 வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டு இன்னைக்கு சும்மா வாங்கியிருக்கேன், இது பிளேஜ் பண்ணணும், இதெல்லாம் இனிமேல் தான். ஸோ வேறு எதுவும் இன்னைக்கு பெருசாக பண்ணல. பார்ப்போம் மார்க்கெட் எப்படி மண்டே ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி, தேங்க்யூ.